நண்பர்களே வணக்கம். நம்ம சரவண ஐயட்ட அம்மா வந்து கேட்குறாங்க, ஐயா நான் வந்து என் வாழ்க்கை முழுக்க தியானத்துக்காக ஒதுக்கி விட்டேன், ஆனாலும் பிரச்சனை வந்துட்டு மன அமைதியை ரொம்ப இழந்துடுறேன், எப்போவுமே மன அமைதியோடு இருக்கிறது ஏதாச்சும் வழிவகை இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்ல இருப்பாருங்க, இந்த மாதிரி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மையாரை நான் பார்த்தேன். அவங்க வந்து 45 வருஷமாக ஆன்மீக பயிற்சியில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்களோட தோற்றம் வந்து காவி உடை அணிஞ்சிக்கிட்டும் உத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டும் பல ஆன்மீக பிரிவுகளோட உருவம் போச்சு. டாலரெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு கைகளில் தண்டையெல்லாம் போட்டுக்கு பல ராசிக்கல் மோதிரமெல்லாம் வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற ஆன்மீக சின்னத்துக்குள்ள எல்லா அடையாளத்தோடையும் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ சூன்ய அனுபவம் ஏற்பட்டதாகவும் பாபா காட்சி கொடுத்துருக்கதாகவும் கூட அவங்க சொன்னாங்க. ஆன்மீக நூல் பலவத்தை கூட அவங்க வச்சுருந்தாங்க. வாழ்க்கையை முழுசையும் கூட தியானத்துக்காக ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் இந்த நிரந்தரமாக ஆன்மீக அனுபவம் வேணுங்கிறது வந்து வாழ்க்கையை முழுச்சும் அதை தியானத்தோடு இடையே போராடிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆன்மீக சம்பந்தமாக யார் பேசினா கூட தன்னோட அனுபவத்தை வந்து மற்றவங்கள்ட்ட உரையாடி விவாதிச்சுட்டு தர்க்கம் ஏற்படுற அளவுக்கு கூட அது போயிடுது ஒவ்வொரு தடவையும். இந்த நிலைமையில் தான் நான் வந்து அந்த அம்மையாரை வந்து பார்க்க தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து தன்னோட கருத்தில் மட்டுமே ஆர்வம் உடையவனாக இருந்தாங்க. நான் சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட தயாராக இல்லை. தன்னோட அனுபவம், தனக்கு ஏற்பட்ட நிகழ்வு, அது மாதிரி எல்லாத்தையும் தான் மற்றவங்கள்ட்ட தெரிவிக்கிறது தான் அவங்க ரொம்ப ஆர்வம் உடையவனாக இருந்தாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக எத்தனையோ எடுத்து சொல்லி கூட கேட்காத நிலைமையில் அந்த அம்மையார் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உரையாடலுக்கு அப்புறமேட்டு ஒரு உதாரண செயல் மூலம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்ன பிறகு தான் அவங்க பேசுகிறத குறைச்சிக்கிட்டு செயல்முறை விளக்கத்தில் ஆர்வம் காட்டினாங்க. ஒரு கண்ணாடி டம்ளரு, ஒரு ஸ்பூனு, அந்த டம்ளர் முழுக்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மணல் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பூனை போட்டு தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த தண்ணீர் மணலோட கலந்து இந்த ஸ்பூனோட தொடர்ந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த நிலைமையில் அந்த அம்மையாரை பார்த்து, அம்மா தண்ணீர் தெளிவடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மையார் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ தான் அந்த அம்மையார் வந்து கொஞ்சம் கவனிக்க தொடங்கினாங்க. தண்ணீரை தெளிய வைக்கிறத நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட கையை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், ஸ்பூன் வந்து டம்ளர் ஓரமாக நின்றதுமே தண்ணீர் மணல் சுற்றிய தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சுழற்சி குறைய தொடங்கி அந்த சுழற்சி முழுசுமாக நின்றதுக்கு அப்புறமேட்டு மணல் தானாகவே டம்ளர் கடியில் அப்படியே படிய தொடங்கிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தண்ணீர் வந்து தன்னோட பழைய தெளிவு நிலைக்கு வந்துச்சு. இங்கே நம்மளோட முயற்சிங்கிறது ஒரு துளி கூட இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த செயல்முறை விளக்கம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் உங்களோட இத்தனை ஆண்டு ஆன்மீக பயிற்சி முறைகளுக்கான முடிவான தெளிவும் உங்களுக்கே புரிஞ்சு போய்டுன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த அம்மையாரும் முழு கவனத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் தேடுற இந்த ஞானம் சூன்யம், இது அதை அடையிறதுக்கு எதனாச்சும் செயல் செஞ்சால் தான் அந்த சூன்யத்தை அடைய முடியுமா? மனசை அது போக்கில் விட்டுவிட்டாலே தானாகவே மனசுக்கு ஆதாரமான அந்த சூன்யத்தை நோக்கி போயிடுது. சூன்யத்துக்காக மனசளவில் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. மனசளவில் நாம் முயற்சிகளை மேற்கொள்ளணும்னாக்க அது வந்து இந்த தண்ணீரை மணல் இருக்கிற டம்ளரில் ஸ்பூனை வச்சுக்கிட்டு நம்மளாக கலக்கிக்கிட்டு எப்படியும் தெளிய வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட கவனத்துக்கு வராமல் நம்மளை அறியாமல் நம்ம எத்தனை தடவை கலக்கினாலும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி கலக்கினத்துக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கூட கிடையாது. எந்த நேரம் எந்த வினாடி நம்மளாக தான் கலக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறமா அந்த கலக்கிறது வந்து விடுபட்டால் கூட போதும், தெளிவுங்கிறது தானாகவே ஏற்பட்டு போயிடுதுன்னு சொல்லி அவர்கிட்ட விளக்கம் அளித்தோம். இதனால் விடுதலைங்கிறது தானாகவே ஏற்பட்டுடுது. அந்த அம்மையார் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே மௌனமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மையார்கிட்ட போய், நீங்கள் எந்த ஆன்மீக புத்தகம் இனிமேல் படிக்க வேணாம், தியான மூச்சுன்னு ஈடுபட வேண்டாம், கோயிலுக்கும் போக வேண்டாம், உங்களோட ஆன்மீக அடையாளம் எல்லாத்தையும் அப்படியே 3 மாதத்துக்கு மூட்டை கட்டியை ஒதுக்கி வச்சுவிட்டு மனசை வந்து அது போக்கில் போக விட்டுட்டு புற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு இது பண்ணோம். நீங்கள் வந்து 45 வருஷமாக முயற்சி செஞ்சும் கிடைக்காத ஞான தெளிவு இன்னும் வர 3 மாதத்துக்குள்ளே உங்கள் மனம் ஏற்றுக்கிற முடியான ஒரு தெளிவு கிடைக்கதா இருந்தால் மட்டும் திரும்பி வாங்க, இல்லைன்னா உங்கள் பழைய அனுபவத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த அம்மையார் வந்து தன்னோட வச்சுருந்த அந்த மகான்களோட டாலரு, உத்திராட்சம், காய் உடை, ராசிக்கல் இப்படி எல்லாத்தையும் கரெக்டி ஒரு பையில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமா தேவைன்னா நான் எடுத்து பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க முகத்தில் இப்போ பார்த்தோம்னா அந்த இறுக்கம் தளர்ந்து ஒரு மாதிரி மலர்ச்சி கூட வந்துடுச்சு. அப்புறம் அந்த பெண்மணி வந்து எனக்கு ஒரு உரு வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து அதே கண்ணாடி டம்ளரு தண்ணி மண் ஸ்பூனு இது மாதிரி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க, எப்போல்லாம் குழப்பம் வருதோ அப்போல்லாம் ஒரு கலக்கு கலக்கி விடுங்க, அப்புறமா தெளிவு ஏற்படுறத நீங்களே பாருங்கள், இனிமேல் இதுதான் உங்களுக்கு குருன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னோம். ஏறத்தாழ 2 மாதத்துக்கு அப்புறமா அந்த பெண்மணிகிட்ட ஒரு நல்ல மாற்றம் வந்துருச்சு. அமைதிங்கிறது தானாக தான் வருது, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைங்கிறத அவங்க நல்லா விளங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறத அவங்க சொன்னாங்க. இப்படி அவங்க தேடிய தெளிவு இதுதாங்கிறதையும் நல்லா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் விட்டாலே போதும், தன்னால் தெளிஞ்சு போயிடும். நன்றி, வணக்கம்.